தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ 10.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது வன்னியருக்கான இடஒதுக்கீடாக வந்து தமிழக அரசாங்கம் வந்து அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. நமக்கு தெரியும், கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பாஸ் பண்ணி சட்டமாகவே மாற்றியாச்சு. இதில் இதனால் வந்து அந்த வன்னியருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, கூடவே வந்து இதர கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, மற்ற கம்யூனிட்டி எல்லாருக்குமே வந்து ஏதாவது பாதிப்புகள் உண்டா, என்னென்ன இம்பாக்ட்லாம் அவங்களுக்கு வரும் அப்படின்ற விவரங்களை தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது வந்து அந்த 10.5% ரிசர்வேஷன் அப்படின்றத எங்கேருந்து நமக்கு பிரித்து அதை கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயிலாக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேலைவாய்ப்பு, கல்வி, இது இரண்டிலுமே வந்து இப்போ எல்லாமே கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்காங்க, இடஒதுக்கீடு கொடுத்துட்ருக்காங்க. அனைத்து மாணவர்களுமே கம்பல்சரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்தாலும் சரி, வேலைவாய்ப்புக்கு போனாலும் சரி, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதை பற்றி விரிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப் டு இண்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி அப்படின்னு சொல்கிறது ஓப்பன் காம்படிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டி வேணால் இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், ஆனால் மெரிட் பேஸில் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே கம்ஸ் அண்டர் ஓசியில் வந்துடுறாங்க. ஸோ அது முடிஞ்சிடும். அது வந்து 31% நம்ம கொடுக்குறாங்க. ஓசி வந்து பார்த்திங்கன்னா 31% ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு. அடுத்ததாக வந்து பேக்வர்ட் கிளாஸ் பிசி. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 30% ரிசர்வேஷன் உண்டு. இந்த 30%ல் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் அதாவது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5% பிரிச்சிடுறாங்க. இந்த 30%லேருந்து 3.5% பிரிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற 26.5% வந்து இதர பிசி கம்யூனிட்டி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அதை பிரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவும் முடிஞ்சிருது. அடுத்தது மூணாவதாக வந்து எம்பிஎஸ்சி டிஎன்சி அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறதும் டிஎன்சி இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 20% ரிசர்வேஷன் உண்டு. இந்த 20% தான் எப்படி பிரிக்கிறாங்கன்னா வன்னியருக்கான இடஒதுக்கீடாக வந்து 10.5% அந்த 20%லேருந்து 10.5% பிரிச்சிடறாங்க. ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9.5% இருக்குது. இந்த 9.5% என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடி வந்து அந்த டிஎன்சி அப்படின்னு சொன்னால் இல்லையா, எம்பிசி டிஎன்சின்னு சொன்னேன், அந்த டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7% ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2% இருக்குது. ஸோ 2.5% இருக்குது. அந்த 2.5% மீதி இருக்கிற எம்பிசி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. ஸோ திரும்ப நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன், அதாவது எம்பிசி டிஎன்சின்றது 20%, 20%ஐ மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்று வன்னியருக்கான இடஒதுக்கீடு 10.5% பிரிச்சிடுறாங்க. ரிமைனிங் இருக்கிற 9.5% வந்து 7% டிஎன்சிக்கும் 2.5% மீதி இருக்கிற எம்பிசி கம்யூனிட்டி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதோட வந்து அது முடிஞ்சிருது. ஸோ இப்படி தான் வந்து இதுக்கு பேர் தான் உள் ஒதுக்கீடு. அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு இடஒதுக்கீடு எவ்வளவோ அதிலிருந்து பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் உள் ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நமக்கு லாஸ்ட் இயர் கூட வந்து பார்த்திங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதுவும் அப்படி தான். ஸோ ஏற்கனவே இருக்கிற ரிசர்வேஷனில் இருந்து தான் நமக்கு அந்த 7.5% பிரித்து உள் ஒதுக்கீடாக கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் அந்த வன்னியருக்கான இடஒதுக்கீடும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிரித்தது இதை மட்டும்தான் பிரிச்சுருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற எப்பயுமே இருக்கிறது மீது எல்லாமே டிட்டோ அப்படியே தான் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 18% கொடுக்குறாங்க. அந்த 18%ல 3% எஸ்சிஏவுக்கு போயிடுது. ரிமைனிங் இருக்கிற 15% எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்துடும். எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 1% எப்பயும் போல் உண்டு, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ இது எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ நான் சொன்னதில் எதுலேயுமே சேஞ்சஸ் இல்லை. ஒன்றே ஒன்றில் எம்பிசி டிஎன்சி இதில் இருக்கிற 20% மட்டும்தான் மூணாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான். இதை மூணு அப்படின்னு சொல்கிறத விட இதில் வந்து டிஎன்சிக்கு 7% அது எப்பயும் போல் இருக்கிறது அது அப்படியே தான் இருக்குது. மீதி இருக்கிறத மட்டும்தான் 10.5 அப்படின்னு சொல்லிட்டோம். மீதி இருக்கிற 2.5 வந்து மீதி இருக்கிற எம்பிசி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறது. இதனால் எந்த கம்யூனிட்டிக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கம்யூனிட்டிக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு நீட் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது வந்து பேராமெடிக்கல் சயின்ஸை நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது வந்து JEE அப்ளை பண்ணாலும் சரி, அதாவது இதெல்லாம் படிப்புகள் சம்மந்தப்பட்டது. அதில் நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாயின் பண்ணாலும் இது தான் இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக தான் இனி வரும் காலங்கள்லையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. என்ன ஒன்றே ஒரே ஒரு வித்தியாசம், அந்த வன்னியருக்கு அப்படின்னு சொல்கிறத மட்டும்தான் பிரிச்சுட்டு இதெல்லாமே அப்படியே வச்சுருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதே போல் நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க வேலைக்கு தான் வந்து இடஒதுக்கீடு பேஸில் வந்து எடுப்பாங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் வேலைக்கு போனீங்கன்னா அது கூட தேவைப்படாது. அரசாங்க வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் வன்னியராக இருக்கிற பட்சத்தில் அந்த 10.5% இடஒதுக்கீட்டில் தான் நீங்கள் போக முடியும். அதர் கேஸில் இருக்கிறவங்க எல்லாருமே நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ரிசர்வேஷன் எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன் என்ன இருக்கோ அதன்படி தான் அவங்க போவாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியலன்னு சொன்னால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஆன்சரை கமெண்ட்லேயே திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தவறாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.